السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله حمدا شافعا النعما. الحمد لله حمدا رافعا النقما. الحمد لله حمدا دافعا سقما. الحمد لله في إبرا بديع الدين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلة حيلة أدركني مرادي يا شفيع المذنبين. لا وسيلة إلا أنت يا رسول الله. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل بفضل بسم الله الرحمن الرحيم: والفجر وليال عشر. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام أعظم عند الله ولا أحب إلى الله العمل فيهن من أيام العشر، فأكثروا فيهن من التسبيح والتحميد والتهليل والتكبير. أو كما قال عليه الصلاة والسلام: اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وأصحابه أجمعين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவன் அவந்தனுக்கு உரித்த அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான கண்மணியாம் முஹம்மதின் முஸ்தஃபா அஹமது முஜித்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், அன்னவர்கள் அடிச்சுவற்றில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வழிமார்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான ஹாஜாத்துக்களையும் கபூல் செய்து தருவானாக. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு சிறப்பிற்குரிய மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை குறித்து தன்னுடைய அருள்மறையில் பதிவு செய்யும் பொழுது, வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ரு, ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, இன்னும் வலயாலின் அஷ்ரு, பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே தன்னுடைய சத்தியத்தை பதிவு செய்கிறான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள், குறிப்பாக ரஈஸுல் முஃபஸ்ஸிரீனாக இருக்கக்கூடிய சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லி காட்டுவார்கள்: அல் முராது பிஹா அஷரதில் ஹிஜ்ஜா, வலயாலின் அஷரு என்று சொல்லக்கூடிய அந்த பத்து இரவுகளுக்கு விளக்கம் என்பது துல்ஹஜ் மாசத்தினுடைய பத்து நாட்கள் என்பதாக சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய முதல் பத்து நாட்களினுடைய சிறப்புகளை ஹதீஸுகளிலே பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே இதனுடைய சிறப்பை தன்னுடைய தோழர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள்: மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்ப இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். அல்லாஹ்விடத்திலே இந்த பத்து நாட்களிலே செய்யக்கூடிய வணக்கங்களை விட மேலான ஒரு வணக்கம் எதுவும் இல்லை. அதாவது, இந்த பத்து நாட்களிலே ஒருவன் செய்யக்கூடிய இபாதத்து தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமானது
ஏனைய நாட்களில் அவன் செய்யும் வணக்கத்தை விட என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், காலு யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். அப்படி என்றால் இந்த பத்து நாளிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிட்டு ஷஹீதாக்கப்படுகிறான் என்று சொன்னால் அதை விடவா இந்த வணக்கம், இந்த நாட்களிலே வணக்கம் செய்வது சிறப்பானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மற்ற நாட்களை விட இந்த துல்ஹஜ் மாசத்தினுடைய முதலாவது பத்து நாட்களிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய இபாதத்து தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமானது என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஒருவன் ஷஹீதாகுகிறான் என்று சொன்னால் அதைவிட சிறப்பானதா இந்த மாதத்திலே செய்யக்கூடிய வணக்கம் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விட சிறப்பானது. என்றாலும் இல்லா ரஜுலுன் கரஜ லி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜ மின் ஸாலிக பிஷைன். ஆனாலும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிடுவதற்காக செல்லக்கூடிய அந்த மனிதன் போரிட்டு தன்னுடைய உயிரையும் அங்கே மாய்த்து கொள்கிறான், தன்னுடைய பொருளையும் அங்கே தியாகம் செய்கிறானே, அப்படிப்பட்ட மனிதனை தவிர அவன் போர்க்களத்திலே சந்திக்கிறான், அப்படி சந்தித்து அங்கே ஷஹீதாகுகிறான், உயிரை விடுகிறான் அல்லாஹிற்காக, அப்படிப்பட்ட மனிதனை தவிர அவனுக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்புகள் அல்லாஹ்விடத்திலே மிகவும் இருக்கிறது. அது தவிர்த்து வேறு எந்த இபாதத்துக்கள் செய்தாலும் அது அல்லாஹ்விற்கு பிரியமானதாக இல்லை. இதைவிட இந்த மாசத்திலே முதல் பத்து இரவுகளிலே செய்யக்கூடிய வணக்கங்களை விட என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய சிறப்பை உணர்த்தி காட்டுகிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அய்யாமின் அஅலம இன்தல்லாஹி வலா அஹப்ப இலல்லாஹி அல் அமலு ஃபீஹின் மின் அய்யாமில் அஷ்ர். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் பிரியப்படக்கூடிய எந்த நாளும் இல்லை இந்த பத்து நாட்களை விட. அப்படியானால் அல்லாஹ் துல்ஹஜ் மாசத்தினுடைய முதலாவது பத்து நாட்களைத்தான் மிகவும் பிரியப்படுகிறான். அந்த நாட்களிலே புரியக்கூடிய இபாதத்துக்களைத்தான் அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். ஏனைய நாட்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய வணக்கத்தையெல்லாம் விடவும் அல்லாஹ்விடத்திலே ஒரு சிறந்த வணக்கம் எது என்றால் துல்ஹஜ் மாசத்தினுடைய முதலாவது பத்து நாட்களிலே செய்யக்கூடிய இபாதத்து தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் பிரியமானது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின் மின் அத்தஸ்பீஹி வத்தஹ்மீதி வத்தஹ்லீலி வத்தக்பீர். எனவே துல்ஹஜ் மாசத்தினுடைய முதலாவது பத்து நாட்களிலே நீங்கள் அதிகம் அதிகமாக சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தஸ்பீஹுகளை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். அது ஒரு மிகுந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுத்தரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கட்டளையிட்டு காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, சஹாபாக்கள் இந்த மாதத்திலே அதிகம் அதிகமாக தஸ்பீஹ் சொல்லக்கூடியவர்களாக, தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக, இந்த மாதத்திலே அதிகம் அதிகமாக இபாதத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸுகளிலே பார்க்க முடிகிறது. சைதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதை போன்று சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களுடைய வரலாற்றிலே எழுதப்படுகிறது, கான இப்னு உமர் வ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா யஹ்ருஜானி இல ஸூக்கி ஃபி அய்யாமில் அஷ்ர். சைதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த இருவர்களும் கடை தெருவின் பக்கம் செல்லுகிறார்கள் என்றால் துல்ஹஜ் மாசத்தினுடைய முதலாவது பத்து நாட்களிலே ஏதாவது ஒரு நாளிலே அவர்கள் கடை தெருவிற்கு செல்கிறார்கள் என்றால் யுகப்பிராணி அவர்கள் இருவர்களும் தக்பீர் சொல்லுவார்கள், சப்தமாக தக்பீர் சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை உள்வாங்கிக் கொண்ட இந்த தோழர்கள் சைதுனா இப்னு உமர், சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவர்களும் அதிகமாக தஸ்பீஹும் தக்பீரும் சொல்லக்கூடியவர்களாக, இவர்கள் இருவர்களும் சொல்லக்கூடிய அந்த தக்பீரை கேட்டுவிட்டு
அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து சத்தமாக தக்பீர் சொல்லுவார்கள் என்று ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்களிலே ஒருவன் இறைவனுக்காக பசித்திருக்கிறான் என்று சொன்னால், இறைவனுக்காக ஒருவன் நோன்பு நோக்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு என்ன சிறப்பு என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். சைதுனா அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்வார்கள். قال ما من ايام احب الى الله ان يتعبد له فيها من عشر ذي الحجه يعدل صيام كل يوم منها بصيام سنه وقيام كل ليله منها بقيام ليله القدر. அருமையானவர்களே, சைதுன அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாட்களிலே, முதலாவது 9 நாட்களிலே ஒரு மனிதன் ஒரு நோன்பு பிடிக்கிறான் என்று சொன்னால், இந்த முதல் 10 நாட்களிலே ஒரு மனிதன் ஒரு நோன்பு பிடிக்கிறான் என்று சொன்னால், அவன் ஏனைய ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மை அவனுக்கு கிடைக்கிறது. ஒரு ஆண்டு முழுவதும் ஒருவன் அல்லாஹ்விற்காக நோன்பு பிடித்தால் என்ன நன்மை அவனுக்கு எழுதப்படுமோ, அத்துணை நன்மைகளும் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்களிலே ஒருவன் பிடிக்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மை எழுதப்படுகிறது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொடர்ந்து அறிவிப்பு செய்வார்கள். வக்யாமி குல்ல லைலத்தி மின்ஹா, அதே போன்று அந்த முதலாவது 10 நாட்களினுடைய ஒவ்வொரு இரவிலும் ஒருவன் அல்லாஹிற்காக நின்று வணக்குவான் என்று சொன்னால், ஒரு இரவில நின்று வணங்கிறான் என்று சொன்னால், பிக்யாமி லைலத்தில் கதிர், அவனுக்கு லைலத்துல் கதிர் இரவிலே நின்று ஒருவன் வணங்கினால் என்ன நன்மை அவனுக்கு எழுதப்படுமோ, அத்துணை நன்மைகளும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலும் அவன் நின்று வணங்கினால் அவனுக்கு எழுதப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே ஒவ்வொரு வருடமும் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக, அவர்கள் இந்த மாதத்தை வீணடிக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பயன்படுத்தினார்கள், நோன்பு பிடித்தார்கள் என்று சையதுனா ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டுவார்கள். காலத், அவங்க சொல்கிறாங்க, அர்பஉன் லம் யகுன் யதஉஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை கைவிடுவதே இல்லை, 4 விஷயங்களை அவர்கள் விடுவதில்லை, அதிலே மிகச்சரியாக இருந்தார்கள். முதலாவது சியாமு ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒல் ஆஷர, அதே போன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 9 நாட்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ ஸலாஸத அய்யாமின் மின் குல்லி ஷஹ்ரின், அதே போன்று ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 இந்த 3 நாட்களும் அவர்கள் இறைவனுக்காக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக. 4வது வரகஅதைனி கபுலல் கதாத்தி, சுபுஹ் தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த சுன்னத்தை விடாமல் நியமமாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக இந்த 4 விஷயங்களை அவர்கள் எப்பொழுதும் விட்டதே இல்லை என்பதாக சையதுனா ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிவு செய்யக்கூடிய இந்த ஹதீஸ் நஸை ஷரீஃபிலே பதிவு செய்து காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த புனிதமான மாதத்தில்தான் அல்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு நாளை, நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த அரஃபா என்று சொல்லக்கூடிய நாளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அருமையானவர்களே, இந்த அரஃபாவினுடைய துல்ஹஜ் பிறை 9வது நாள், ஹஜ் பெருநாளுக்கு முந்தைய நாளாக இருக்கக்கூடிய அந்த அரஃபாவினுடைய சிறப்புகளை பற்றி ஹதீஸுகளிலே பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, கான யுகாலு ஃபில் அய்யாமில் அஷ்ரி பி குல்லி யௌமின் அல்ஃப் யௌமின் வ யௌம அரஃபத பி அஷரத்தி ஆலாஃப் யௌமின். சைதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும்
பிறை ஒன்று இரண்டு என்று ஒன்பது நாளுமே எட்டு நாள், முதலாவது எட்டு நாள் ஆயிரம் நாட்களுக்கு சமமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக செய்தன அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பு செய்கிறார்கள், துல்ஹஜ் மாசத்தினுடைய முதலாவது எட்டு நாட்கள் ஒவ்வொன்றும் ஆயிரம் நாட்களுக்கு சமமானது. புறை ஒன்றிலே ஒருவன் நோன்பு பிடிக்கிறான் என்று சொன்னால் ஆயிரம் நாட்கள் நோன்பு பிடித்த நன்மை அவனுக்கு கிடைக்கிறது. பிறை ஒன்றிலே இரண்டு ரக்காத்து தொழுகிறான் என்று சொன்னால் ஆயிரம் நாட்கள் அவன் நின்று வழங்கிய நன்மை. அதே போன்று அவன் எந்த இபாதத்து செய்தாலும் ஆயிரம் நாட்கள் இபாதத் செய்த நன்மை அவனுக்கு எழுதப்படுகிறது என்று சொல்லக்கூடிய செய்தன அனஸ் ரலியல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுவார்கள், அதே சமயத்தில் அதே போன்று துல்ஹஜ் மாசத்தினுடைய ஒன்பதாவது நாளாக இருக்கக்கூடிய அரஃபாவுடைய அந்த நாளிலே ஒருவன் நின்று வணங்குகிறான் என்று சொன்னால் அவனுக்கு பத்தாயிரம் நாட்கள் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நாளுக்கு சமம். அரஃபாவினுடைய நாள் பத்தாயிரம் நாட்களுக்கு சமம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அரஃபாவினுடைய நாளிலே ஒருவன் நோன்பு பிடிக்கிறான் என்று சொன்னால் பத்தாயிரம் நாட்கள் தொடர்ந்து நோன்பு பிடித்த நன்மை அவனுடைய ஏட்டிலே பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாளை நாம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம், அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. சங்கையான பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அரஃபாவினுடைய நாளிலும் சரி அரஃபாவினுடைய மைதானத்திலும் சரி அல்லாஹ்வினுடைய பிரத்யேகமான அவனுடைய ரஹமத் என்பது இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி காட்டுவார்கள். இதா கான யௌம அரஃபத யன்ஸிலு ரப்பு ஜல்ல வஅஸ் இலஸ் ஸமாஇத் துன்யா ஃபயுபாஹி பிஹிமுல் மலாயிகா ஃபயகூலு உந்துரு இலா இபாதி அதௌனி ஷுஅஸன் குப்ரா மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா துல்ஹஜ் மாசத்தினுடைய ஒன்பதாவது நாள் அரஃபாவினுடைய நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் முதலாவது வானத்திற்கு இறங்குகிறான், மனிதனுடைய அளவிலே நெருங்குகிறான், மக்களுக்கு நெருக்கத்திலே வருகிறான். முதலாவது வானத்திற்கு இறங்கி எல்லா மலக்குமார்களையும் பார்த்து சொல்லுகிறான், யுபாஹி பிஹிமுல் மலாயிகா சொல்லுகிறான், ஃபயகூலு உந்துரு இலா இபாதி மலக்குமார்களே இதோ பாருங்கள் என்னுடைய அடியார்களை பாருங்கள், அரஃபாத்தினுடைய மைதானத்திலே எனக்காக தங்கியிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களை பாருங்கள், அத்தௌனி ஷுஅஸன் குப்ரா தலைவிரி கோலமாக உடம்பிலே புழுதி படிந்தவர்களாக என்னை எதிர்பார்த்து என்னிடத்திலே என் அருளை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் உலகத்தினுடைய பல திசைகளிலும் இருந்தும் பல மூலைகளில் இருந்தும் பல பாகங்களில் இருந்தும் என்னுடைய ரஹமத்தை பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய அடியார்கள் என் நடுவிலே வந்திருக்கிறார்கள், பாருங்கள் மலக்குமார்களே என்று அல்லாஹ் பெருமையோடு இந்த இந்த அடியார்களை பார்த்து பெருமைப்பட்டு மலக்குமார்களிடத்திலே சொல்லுகிறான், உஷ்ஹிதுக்கும் அன்னி கத் கஃபர்துலஹும், மலக்குமார்களே நீங்கள் ஷாஹிதாக இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், இதோ அரஃபாத்தினுடைய மைதானத்திலே தங்கியிருக்கக்கூடிய என் அடியார்கள் அனைவர்களினுடைய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிக்கூடிய அல்லாஹ் ஃபமா மின் யௌமின் அக்ஸர மினன் நாரி மின் யௌமி அரஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து இந்த ஹதீஸிற்கு சொல்லுவார், ஹதீஸை குறித்து சொல்லுவார்கள், அல்லாஹ் ஏனைய நாட்களிலே நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை இந்த அரஃபாவினுடைய நாளை தவிர. அப்படி என்றால் இந்த அரஃபாவினுடைய நாளில்தான் அதிகமான மக்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள், மற்றைய நாட்களை விட நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு மிக சிறந்த நாளாக அல்லாஹ் இந்த அரஃபாவினுடைய நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்லுவார்கள், மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிகல்லாஹு ஃபீஹி அபதம் மினன் நாரி மின் யௌமி அரஃபத. அல்லாஹ் ஏனைய நாட்களிலே அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதை விட இந்த நாளில்தான் அதிகமாக விடுதலை செய்கிறான். அரஃபாவினுடைய நாளிலே பல மனிதர்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறான். இன்னஹு லயதுனு, இன்னும் மனிதனுடைய அளவிலே நெருங்கி வருகிறான், முதலாவது வானத்திற்கு வந்து சும்ம யுபாஹி பிஹுமுல் மலாயிகா ஃபயகூலு மா அராதஹா உலாயி, தன்னுடைய மலக்குமார்கள் எல்லாம் பார்த்து சொல்லுகிறான், அரஃபாவினுடைய நாளில் இபாதத் செய்யக்கூடிய அடியார்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களிடத்திலே பெருமை பேசுகிறான், பெருமையாக பாராட்டுகிறான், இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள்,
என்னுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எவ்வளவு இபாதத்து செய்கிறார்கள், அவர்கள் எதை நாடுகிறார்களோ அதை நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு தொடர்ந்து ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், இந்த நாளிலே ஷைத்தான் கை சேதப்படுவதை போன்று வேற எந்த நாளிலும் கை சேதப்படுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தல்ஹத் இப்னு உபைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். முஅத்தாவிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்து காட்டுகிறார்கள், அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما رؤي الشيطان يوما هو فيه اصغر ولا ادحر ولا احقر ولا اغيظ منه في يوم عرفه. ஷைத்தான் இந்த நாளிலே, அரஃபாத்தினுடைய இந்த நாளிலே, அரஃபாவினுடைய இந்த நாளிலே அல்லாஹ்வினுடைய அருள் இறங்குவதையும், பெரிய பாவங்கள், மனிதர்கள் செய்துவிட்ட மிகப்பெரிய பாவங்களெல்லாம் இந்த நாளிலே அல்லாஹ் மன்னிக்கிறான். அடியார்களுடைய பெரும் பெரும் பாவங்களெல்லாம் இந்த அரஃபாவினுடைய நாளிலே அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பிரத்யேகமான ரஹ்மத் இந்த அரஃபாவினுடைய நாளிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஷைத்தான் பார்த்துவிட்டு அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிகவும் கடுமையாக கோபப்படைந்தவனாக, அதிகமாக சிறுமை அடைந்தவனாக, அதிகமாக கேவலம் அடைந்தவனாக, கடுமையாக கோபம் கொண்டவனாக இந்த நாளிலே இருப்பதை போன்று அவன் வேறு எப்பொழுதும் இல்லை என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா மா உரிய யௌம பத்ரின், இதே போன்ற நிலை அவனுக்கு பத்ருனுடைய போர்க்களத்திலும் ஏற்பட்டது என்று சொல்லி காட்டுவார்கள். எப்படி அரஃபாவினுடைய அன்றைய நாளிலே அவன் மிகவும் கேவலம் அடைந்தவனாக, மிகவும் சிறுமை அடைந்தவனாக, அதிகமாக கோபம் கொண்டவனாக எப்படி அரஃபாவினுடைய நாளிலே இருக்கிறானோ அதே போன்று பத்ரினுடைய போர்க்களத்திலும் அவன் இருந்தான் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், கீழே ஒமா ரா யௌம பத்ரின் யா ரசூலல்லாஹ், அது எப்படி பத்ரினுடைய போர்க்களம் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள், அமா இன்னஹு கத் ரா ஜிப்ரயீல யஸ்அல் மலாயிகா, அவன் ஏன் பத்ரினுடைய போர்க்களத்திலே இதே போன்று அதிகமாக கோபம் கொண்டான் தெரியுமா, அதிகமாக சிறுமை அடைந்தான் தெரியுமா, அதிகமாக கேவலம் அடைந்தான் தெரியுமா, மலக்குமார்களினுடைய அணிவகுப்பை கண்டு. சையிதுனா ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களினுடைய அந்த பட்டாளத்தை அணிவகுத்து கூட்டு வந்ததை பார்த்து அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, சைதுனா இப்னு ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார்கள், ஒரு கட்டத்திலே நானும் என்னுடைய தோழரும் கல்வி கற்பதற்காக நீண்ட பயணம் மேற்கொள்கிறோம். சைதுனா இப்னு ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா இல்மை கற்றுக்கொள்வதற்காக நீண்ட பயணம் மேற்கொள்கிறோம், நானும் என்னுடைய நண்பரும் அப்படியே கால்நடையாக நடந்து செல்லும் பொழுது அன்றைய தினம் துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவினுடைய நாள். அந்த நேரத்தில் நாங்கள் சரியாக செய்தனால் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அளிக்கப்பட்ட அந்த இடத்தை கடந்து செல்கிறோம். நுஸ்ஹத்துல் மஜாலிஸ் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்து காட்டுகிறார்கள், அப்படி கல்வி கற்பதற்காக நாங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய நாங்கள் நேராக செய்தனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அவர்கள் செய்த அந்த தவறான காரியத்தின் காரணமாக அழிக்கப்பட்ட அந்த இடத்திலே நாங்கள் மிகச்சரியாக கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு மனிதரை பார்க்கிறோம். மிகவும் கோபமான தோற்றத்திலே, ஒரு மனிதன் மிக கடுமையாக கோபம் அடைந்தான் என்பதை அவனுடைய முகத்தை வைத்து தெரிந்து கொள்வோம். அதே போன்று அவனுடைய முகமெல்லாம் முரிதமான கோபத்தினுடைய வெளிப்பாடு, அதே போன்று தலையெல்லாம் மண் விழுந்தவனாக, தலை பரட்டை தலையாக ஒரு மனிதனை நாங்கள் பார்க்கிறோம். நேராக அவனிடத்தில் சென்று கேட்கிறோம், யார் இந்த இடத்திலே எதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வந்துவிட்டது, தலையெல்லாம் மண்ணாக இருக்கிறது, பரட்டை அடைந்தவர்களாக இருக்கிறீர்களே, மிகவும் கோபமாக இருப்பது போன்று தெரிகிறது என்று சொல்லும் பொழுது அவன் தன்னை அறிமுகப்படுத்துகிறான், நான் இப்லீஸ் என்பதாக. சைதுனா ஜாபிர் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரியப்படுகிறார்கள், இப்லீஸா என்ன ஆகிவிட்டது, என்ன நடந்து விட்டது, எதற்காக இங்கு அமர்ந்திருக்கிறாய். ஷைத்தான் சொல்லுகிறான், இன்றைய தினம் அரஃபாவினுடைய நாள், துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவினுடைய நாள், இந்த நாளினுடைய சிறப்பை பற்றி எனக்கு தெரியும்,
இந்த நாளிலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அது அடியார்களுக்கு தெரியவில்லை, நான் அதை பார்க்கிறேன். அதே போன்று இன்றைய நாளிலே அல்லாஹ் அடியார்களினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான். அப்படி மன்னித்து விட்டால், அல்லாஹ் அடியார்களினுடைய பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டால், அவனுடைய புறத்திலிருந்து ரஹமத்தை அடியார்கள் மீது இறக்கிவிட்டால், நான் பட்ட 50 வருடத்தினுடைய கஷ்டம் வீணாகிவிடுமே. நான் 50 வருடம் இந்த அடியானை கெடுப்பதற்காக அல்லும் பகலும் போராடி கொண்டிருந்தேன். ஆனால் இந்த அரஃபாவினுடைய நாளிலே அவனை அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னால், என்னுடைய 50 வருட உழைப்பு வீணாகி விடுகிறதே என்று என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கு மிகவும் கடுமையாக கோபமாக வருகிறது. எனவே என்னுடைய தலையில் நானே மண்ணை எள்ளி போடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் சொல்லிவிட்டு சொன்னானாம், எனக்கு ஒவ்வொரு வருடமும் பிறை 9 துல்ஹஜ்ஜின் பிறை 9 அரஃபாவினுடைய நாளிலே இதே நிலை ஏற்படுகிறது. அப்பொழுதெல்லாம் இந்த இடத்திற்கு நான் வருவேன். எதற்காக தெரியுமா? என்னுடைய கூட்டத்தார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுன்களாக இருக்கக்கூடியவர்கள், தவறான அந்த காரியத்தை செய்ததற்காக அவர்கள் மிக கடுமையாக அந்த இடத்தில் அழிக்கப்பட்டார்களே, அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தார்களை பார்த்து நான் சற்று ஆறுதல் அடைகிறேன். அவர்களை பார்த்தால் எனக்கு ஆறுதல் கிடைக்கிறது. எனக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்திற்கு நான் வருகிறேன் என்பதாக ஷைத்தான் சொன்னதாக நுஸ்ஹத்துல் மஜாலிஸ் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்து காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, இன்னும் பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். தஃப்சீரிலே விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்லுவார்கள். குறிப்பாக சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லி காட்டுவார்கள், அலஸ்து பிரப்பிக்கும் காலூ பலா, அல்லாஹ் ஆலமுல் அருவாஹிலே, மனிதர்கள் எல்லாம் ஆன்மாக்களினுடைய உலகத்திலே இருக்கும் பொழுது, எல்லா ஆன்மாக்களும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்றைய நாளிலே, மீசாக்கினுடைய நாளிலே வாக்குறுதி உடன்படுத்தி எடுத்துக்கொண்டான். அது எந்த நாள் தெரியுமா? இது அரஃபாவினுடைய நாள் என்பதாக. அரஃபாவினுடைய நாளில்தான் அல்லாஹ் அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா எல்லா ஆன்மாக்களும் சொன்னது. ஆலமுல் அருவாஹிலே, ஆம் காலு பலா, இறைவா நீயே எங்களுடைய அடியான் என்று சொன்ன அந்த உடன்படிக்கையினுடைய நாள் எப்பொழுது தெரியுமா? அரஃபாவினுடைய நாள் என்பதாக செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்து காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அதே போன்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூரணமாக ஒப்புக்கொண்டது, இந்த மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தியது இந்த அரஃபாவினுடைய நாள் என்பதாகவும் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லி காட்டுவார்கள். சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சில யஹூதிகள் வருகிறார்கள். அன் ரஜுலம் மினல் யஹூதி கால லஹு யா அமீர் அல் முஃமினீன் ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரவுனஹா. சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சில யகூதிகளிலிருந்தும் சில மனிதர்கள் வந்து சொன்னார்கள், ஹலீஃபா அவர்களே, உங்களுடைய குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை நீங்கள் ஓதக்கூடிய ஒரு வசனம்தான், தினமும் அந்த வசனத்தை ஓதுகிறீர்கள், ஆனால் அந்த வசனம் மாத்திரம் யகூதிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், லவ் அலைனா மாஷரல் யஹூத் லனஸலத் லத்தஹதுனா தானிக்கல் யௌம ஈதா. உங்களுடைய குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள், அதே வசனம் யஹூதிகளாக இருக்கக்கூடிய எங்களிடத்திலே இறங்கியிருக்கிறது என்று சொன்னால், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொல்லுவார்கள். அந்த நாளையே நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று அந்த யகூதிகள் சொல்லும் பொழுது சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள், ஐயு ஆயத்தின், அது எந்த ஆயத் என்று கேட்கும் பொழுது அந்த யகூதிகள் சொல்கிறார்கள், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபாவினுடைய அன்றைய நாளிலே இறங்கிய அந்த வசனம்தான் உங்களுடைய குர்ஆனில் இருக்கிறது, அந்த வசனம் மாத்திரம் எங்களுடைய யகூதிகளுடைய கூட்டத்தாருக்கு இறக்கியிருக்கிறது என்று சொன்னால், அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொல்லும் பொழுது சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், கால உமர் கத அரஃப்னா தானிக்கல் யௌம வல் மகான் அல்லதி நஸலத் ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ காயிமும் பி அரஃபத யௌம ஜும்உஅத்தின். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நாள் எனக்கு இப்பொழுதும் ஞாபகத்திற்கு இருக்கிறது.
அது எந்த நாள் தெரியுமா? அது எந்த இடம் தெரியுமா? அந்த ஆயத்து இறங்கக்கூடிய இடம் எப்பொழுது, இடம் எது தெரியுமா? அந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியது என்பதும் கூட எனக்கு இப்பொழுதும் ஞாபகத்திருக்கிறது. அது அரஃபாவினுடைய மைதானத்திலே, அரஃபாவினுடைய நாளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையிலே மக்களுக்கு நசிஹத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய, உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில்தான் இந்த ஆயத் இறங்கியது. அதுவும் ஜும்மாவினுடைய இரவாக இருந்தது, ஜும்மாவினுடைய நாளாக இருந்தது என்பதாக சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அதே போன்று இந்த வருடமும் அல்லாஹினுடைய உதவியால் அந்த புனிதமான அரஃபாவினுடைய நாள் ஜும்மாவினுடைய நாளிலே வருகிறது. அல்லாஹ் இந்த நாட்களை மிகவும் முழுமையாக பயன்படுத்துவதற்கு தௌஃபிக் செய்வானாங்க. சங்கையான பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், இந்த அரஃபாவினுடைய நாளிலே ஒருவன் துஆ செய்கிறான் என்று சொன்னால் அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே துஆ செய்வது மற்ற நாட்களிலே துஆ செய்வதை விட இந்த நாளிலே துஆ செய்வதைத்தான் அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்லுவார்கள், ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா. துஆக்களிலெல்லாம் சிறந்த நாள் எது தெரியுமா? துஆக்களிலெல்லாம் சிறந்த துஆ எது தெரியுமா? அரஃபாவினுடைய நாளிலே கேட்கக்கூடிய துஆ தான் துஆக்களிலே சிறந்த துஆ. வ ஹைரு மா குல்து அன வன் நபியூன மின் கபிலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுவார்கள், நானும் சரி, எனக்கு முன்னால் சென்ற நபிமார்களும் சரி, அவர்கள் சொன்ன வார்த்தைகளிலெல்லாம் மிகவும் சிறப்பானது எது தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்லுவார்கள், இந்த அரஃபாவினுடைய நாளிலே இந்த தஸ்பீஹை, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அதிகம் அதிகமாக ஓதிவிட்டு துஆக்களிலே ஈடுபடும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து கொள்கிறான் என்பதாக பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். சங்கையான பெருமக்களே, இன்னும் இந்த அரஃபாவிலே ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன சிறப்பு என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, சியாம யௌமி அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதீ கபலஹு வஸ்ஸனத அல்லதீ பஅதஹு. முஸ்லிம் ஷரீஃபில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதன் அரஃபாவினுடைய நாளிலே நோன்பு பிடிக்கிறான் என்று சொன்னால் அரஃபாவிற்கு முன்னால் ஒரு வருடம் அவன் நோன்பு பிடித்த நன்மையும், அரஃபாவிற்கு பின்னால் ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மை, ஆக இரண்டு வருடம் நோன்பு பிடித்த நன்மை அவனுக்கு கிடைக்கிறது. ஒரே ஒரு நாள் அரஃபாவிலே ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறான் என்று சொன்னால் அந்த ஒரு நோன்பிற்காக அல்லாஹ் முன்னால் ஒரு வருடம், அரஃபாவிற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வருடம், ஆக மொத்தம் இரண்டு வருடங்கள் நோன்பு பிடித்த நன்மையை அல்லாஹ் அந்த அடியானுக்கு எழுதுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. இன்னொரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் சாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி. அல்லாஹிற்காக ஒரு மனிதன் அரஃபாவினுடைய நாளிலே நோன்பு பிடிக்கிறான் என்று சொன்னால் பாஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்நாரி சப்ஈன ஹரீஃபா. அல்லாஹிற்காக ஒரு அடியான் அரஃபாவினுடைய நாளிலே நோன்பு பிடிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை நரகத்தை விட்டும் 70 ஆண்டுகள் தூரமாக்கி விடுகிறான். அவனுக்கும் நரகத்திற்கும் எடைப்பட்ட தூரம் 70 ஆண்டுகள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இப்படி பல்வேறு சிறப்புகளையெல்லாம் சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் இந்த அரஃபாவினுடைய நாளிலே அதிகமாக துஆக்களை ஒப்புக்கொள்கிறான், அவன் புறத்திலிருந்து ரஹமத்தை இறக்கி கொண்டிருக்கிறான், அதே சமயத்தில் அடியார்களுடைய பெரிய பெரிய பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறான். ஆனால் இந்த அரஃபாவினுடைய நாளிலும் கூட சில மனிதர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. அது யார் தெரியுமா? குடும்ப உறவுகளை முறித்தவன், காத்தியு ரஹீம். யார் குடும்ப உறவுகளை, சொந்த பந்தங்களை முறித்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பதாக சொல்லி காட்டுவார்கள். சகையான பெருமக்களே, துல்ஹஜ் பிறை 9வது நாள், அரஃபாவினுடைய நாள், ஹஜ் அரஃபாவினுடைய மைதானத்திலே மாலை நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். 124,000 தோழர்கள் குழுமி இருக்க
அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபியினுடைய இறுதி ஹஜ்ஜாக இருக்கக்கூடிய அன்றைய நாளிலே, அரஃபாவினுடைய நாள், ஜும்மாவினுடைய நாள், மாலை நேரம், துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அன்றைய அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய ஆயத்தமாக இருக்கும் பொழுது தன் தோழர்களை பார்த்து ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். ஃபகால லா யுஜாலிசுனல் அஷியத காதிஉ ரஹிமின், இங்கே இந்த சபையிலே குடும்ப உறவுகளை துண்டித்தவன் யாராவது இருந்தால் அவர்கள் இங்கே இருக்க வேண்டாம். 124,000 சஹாபிகள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். இந்த நேரத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இந்த நேரம், துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம், இந்த நேரத்தில் நான் துஆ செய்ய போகிறேன். குடும்ப உறவுகளை துண்டித்தவன் யாராவது இருந்தால் இங்கிருந்து எழுந்து சென்று விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய 124,000 சஹாபிகளில் ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் எழுப்புகிறார். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய தோழர்களை புடம் போட்டு வளர்த்திருக்கிறார்கள்! அருமையானவர்களே, 124,000 தோழர்கள், அதிலே ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் எழுந்து நிற்கிறார். ஃபகாம ஃபதா, ஒரே ஒரு வாலிபர். ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் எழுந்து செல்கிறார். கொஞ்ச நேரம் இருக்கும், மீண்டும் அந்த சபைக்கு திரும்ப வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன வாலிபரே, தோழரே, எழுந்து சென்றீர்கள், திரும்ப வந்திருக்கிறீர்கள், எங்கே சென்றீர்கள், என்ன நடந்தது? அந்த மனிதர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கும் என்னுடைய சிறிய தாயாருக்கும் சில மனது வருத்தம். 2 வருடங்களாக நாங்கள் இருவர்களும் பேசிக்கொள்ளவில்லை. என்னை பார்த்தால் என்னுடைய சிறிய தாயார் முகத்தை திருப்பிச் சொல்லுவார், அவரை பார்த்தால் நான் முகத்தை திருப்பிச் சொல்லுவேன். ஒரு சிறிய வாக்குவாதத்திலே எங்களுடைய உறவுகள் முறிந்துவிட்டது. அவர்களோடு நான் தொடர்பு வைக்கவில்லை, பேச்சுவார்த்தை இல்லை. எப்பொழுது நீங்கள் இப்படி ஒரு அறிவிப்பு செய்தீர்களோ, குடும்ப உறவை முறித்தவன் இந்த சபையிலே அமரக்கூடாது என்று ஒரு அறிவிப்பு செய்தீர்களே, இதற்கு பிறகு எனக்கு இங்கே அமர்வதற்கு என்னுடைய மனது இடம் தரவில்லை. நாயகமே, நான் எழுந்து சென்றேன், நேராக என்னுடைய சாட்சியிடத்திலே சென்றேன், சுலுகாகிக் கொண்டேன், பரஸ்பரமாக ஆகிக் கொண்டேன், குடும்ப அந்த உறவை முறித்த உறவை மீண்டும் புதுப்பித்து கொண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த தோழர் சொல்லுகிறார், என்னுடைய சாட்சியிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டேன், இத்தனை காலம் வீணடித்து விட்டோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஜ்லிஸிலே அமரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் எந்த அளவிற்கு இந்த குடும்ப உறவை முறிப்பது ஒரு மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கும் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். எனவே என்னை மன்னித்துவிடு என்னுடைய சாட்சியை என்று நான் சொல்லும் பொழுது அவளும் என்னை மன்னித்தாள், என்னிடத்திலே அவளும் மன்னிப்பு கேட்டாள், நானும் மன்னித்து விட்டேன், இருவர்களும் இணக்கமாகிக் கொண்டோம், பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டோம், பரஸ்பரமாகி கொண்டோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பெருமக்களே? நண்பரே, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டீர்கள், நீங்கள் ஒரு அழகிய காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை உம்மத்துக்களையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அலா சமுதாயமே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னர் ரஹமத் அலா தன்சிலு அலா கோமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹிமின். இன் அருமையான சமுதாயங்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை லா தன்சிலு அலா கோமின் ஒரு கூட்டத்தார்களின் மீது இறங்காது. அது எந்த கூட்டம் தெரியுமா? எந்த கூட்டத்திலே உறவை முறித்தவன் இருப்பானோ, 40 பேதுகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே 39 மனிதர்கள் மிகவும் சாலிகானவராக இருக்கிறார்கள் என்றால் அதிலே ஒரே ஒருவன் மாத்திரம் குடும்ப உறவை முறித்தவனாக இருக்கிறான் என்றால் இந்த ஒருவனுக்காகவே அந்த 39 பேருக்கும் அல்லாஹினுடைய ரஹமத் இறங்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தின் மீது அல்லாஹினுடைய ரஹமத் நிச்சயமாக இறங்காது. அது எந்த கூட்டம் தெரியுமா? எந்த கூட்டத்திலே குடும்ப உறவுகளை முறித்தவன் இருப்பானோ
அவனுடைய அந்த கூட்டத்திற்கு நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இறங்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அருமையானவர்களே, இந்த குடும்ப உறவினுடைய விஷயத்திலே மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். குடும்ப உறவுகள் எந்த அளவிற்கு சேர்ந்து போய்க் கொண்டிருக்கிறது, எப்பொழுது இந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாமல் போனதோ அப்பொழுது வந்ததுதான் நிலப்பிரச்சனை, முடுக்கு பிரச்சனை, கான் பிரச்சனை, எத்தனை பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் தந்திருவானாக. சங்கையான பெருமக்களே, அடுத்து முஹர்ரம், அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த அரஃபாவை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பெருநாளினுடைய சிறப்புகள் எல்லாம் நாம் அறிந்த ஒன்றுதான். எதற்காக அல்லாஹ் அதற்கு ஈதுல் அதுஹா என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அருமையானவர்களே, செய்துனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை நினைவுபடுத்தும் முகமாக இந்த பெருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாளுக்கு இன்னொரு பெயர் ஈதுல் அதுஹா, உலுஹியா கொடுக்கக்கூடிய பெயர் என்பதாக ஹதீஸுகளிலே பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், நாயகமே நீங்கள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்காக உம்முடைய ரப்புக்காக நீங்கள் ஒன்ஹர் குர்பானி கொடுப்பீர்களாக என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அருமையானவர்களே, சையதுனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், குர்பானினுடைய சட்டத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நீண்ட செய்திகளை சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட குர்பா, எப்படிப்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுக்க வேண்டும், யார் கொடுக்க வேண்டும், அப்படி கொடுக்கக்கூடிய பிராணி என்னென்ன தன்மைகளெல்லாம் பெற்றிருக்க வேண்டும், கூட்டு குர்பானியாக இருந்தால் என்னென்ன சட்டங்கள் என்பதையெல்லாம் நீண்ட செய்திகளாக சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு இங்கே இடம் நேரமிடம் தராது என்பதற்காக குர்பானினுடைய சிறப்புகள், ஒரு சில சிறப்புகளை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன். அருமையானவர்களே, சையதுனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லக்கூடிய ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அமில இப்னு ஆதம மின் அமலின் யௌமன் நஹரி அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகி தமி. ஹஜ்ஜு பெருநாள் என்று, அந்த புனிதமான ஹஜ்ஜு பெருநாள் என்று, ஆதமுடைய மகனினுடைய செயல்களிலே குர்பானி கொடுப்பதை விட மேலான எந்த ஒரு காரியமும் அல்லாஹ்வின் பிரியத்தை பெறுவதில்லை. அப்படியானால் அந்த நாளிலே, ஹஜ்ஜி பெருநாளிலே அவன் என்ன இபாதத்து செய்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த இடத்தை பெறுவதில்லை. எப்பொழுது அவன் குர்பானி கொடுக்கிறானோ அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே அது ஒரு மகத்தான பாக்கியத்தை பெறுகிறது. குர்பானி கொடுப்பதை விட சிறந்த ஒரு வணக்கம் ஹஜ்ஜி பெருநாளில் இல்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நாளை கியாமத்திலே நாளை கியாமத்திலே குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த பிராணி வரும். எப்படி தெரியுமா? பிக்ருனிஹா பிக்ருனிஹா வ அஷாரிஹா வ அதுலாஃபிஹா. நாளை கியாமத்திலே எந்த பிராணி குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அது தன்னுடைய கொம்புகளோடும், தன்னுடைய முடிகளோடும், தன்னுடைய குழம்புகளோடும் அல்லாஹ்வினுடைய முன்னிலையிலே வந்து நிற்கும். தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வ இன்னத் தம லியக்உ மினல்லாஹி பிமகானின் கபுல அன் யக்அ பில் அர்லி ஃபதய்யிபு பிஹா நஃப்ஸன். நிச்சயமாக குர்பானி பிராணியினுடைய இரத்தம், முதலாவது சொட்டு இரத்தம் அது பூமியிலே விழுவதற்கு முன்பாக, ஒரு பிராணி குர்பானி கொடுக்கப்படுகிறது என்றால் அதிலிருந்து வெளியேறக்கூடிய இரத்தம், முதலாவது சொட்டு இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்பாக அந்த செயல் இபாதத் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, சைதுனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபிகள் எல்லாம் கேட்கிறார்கள், قال اصحاب رسول الله صلى الله عليه وسلم يا رسول الله ما هذه الاضاحي اضحيا என்றால் என்ன, எதற்காக اضحيا கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال سنت ابيكم ابراهيم عليه السلام, அது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வழிமுறை. சஹாபாக்கள் தொடர்ந்து கேட்கிறார்கள், قالوا فما لنا فيها يا رسول الله, அப்படியானால் இது இதிலே எங்களுக்கு என்ன இருக்கிறது, இந்த குர்பானியிலே எங்களுக்கு எவ்வளவு நன்மை, இப்பொழுது நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம் என்றால் அதனால் எங்களுக்கு எவ்வளவு நன்மை என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பி குல்லி ஷஅரத்தின் ஹசனத்துன்,
நீங்கள் எந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறீர்களோ அந்த பிராணியினுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அடுத்து குர்பானி முக்கியமாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம், இப்பொழுது நாம் குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால், முதலாவதாக நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொடுக்க வேண்டும், அவர்களுக்காக கொடுக்க வேண்டும். காரணம், எந்த சந்தர்ப்பத்திலும் கூட இந்த உம்மத்தை மறக்காத ஒரு உத்தமம் இருக்கும் என்று சொன்னால், எந்த நிலையிலும் கூட இந்த உம்மத்தை மறக்காத ஒரு ஜீவன் இருக்கும் என்றால் அது நம் உயிரிலும் மேலான கண்மணியா முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. அருமையானவர்களே, சைதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள், ஸல்லைது மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுல் அதுஹா, நாங்கள் ஹஜ்ஜி பெருநாள் அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுதோம். ஃபலமா இன் ஸரஃப அதா பிகபுஷின், அப்படி தொழுது முடித்ததற்கு பிறகு ஒரு ஆடு ஒன்று கொண்டு வரப்பட்டது. ஃபதபஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை அறுக்கிறார்கள். அறுத்துவிட்டு ஃபகால சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம ஹாதா அன்னி, இறைவா இது எனக்காக, இது எனக்காக நான் குர்பானி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு ஆடு கொண்டு வரப்படுகிறது. அதையும் அறுத்துவிட்டு சொன்னார்களாம், வா அம்மல்லம் யதஹ்மின் உம்மத்தி, இறைவா இந்த ஆடு யாரெல்லாம் என்னுடைய உம்மத்திலே உலகையா கொடுப்பதற்கு வாய்ப்பில்லையோ, யாரெல்லாம் என்னுடைய உம்மத்திலே குர்பானி கொடுப்பதற்கு சக்தி பெறவில்லையோ அவர்களுக்காக நான் கொடுக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் என்பதாக சைதுனா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆக வசதி இருப்பவர்கள் நமக்காக கொடுப்பதற்கு முன்பாக நம் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக முதலில் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு நாம் கொடுக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் புரியக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் கபூல் செய்து கொள்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான துஆ பரக்கத்தினால் அல்லாஹ் இந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. இந்த மாதத்திலே நாம் புரியக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. குறிப்பாக அரஃபாவினுடைய நாளிலே நாம் முழுமையாக அவனை நின்று வணங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹிற்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் பொருத்தத்தை நாடி நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானியை அல்லாஹ் முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக, அதற்குண்டான நிரப்பமான நன்மையை தந்தருள்வானாக. ரப்பன கஃபிர் லி ஒலி வாலிதைய ஒலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் வ ஆஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.